இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிம் கார்டு யாருடைய பெயரில் உள்ளது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனோட சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன சிம்முக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறீங்களோ அந்த சிம்மோட நேமை சர்ச் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஜியோ செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் டெஸ்க்டாப் மோட் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ டாட் காம் www.jio.com வரும். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜியோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூணு டாட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சைன் இன் ஆப்ஷனை நீங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு வெல்கம் லாகின் அண்ட் அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஜியோ ஒய்ஃபை, ஜியோ ஜியோ லிங்க் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தான் பண்ண போகிறோம், அதனால் மொபைல் நம்பர் செக் பண்ணுறதுக்கு மொபைல் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. மொபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜியோ நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களுடைய ஜியோ நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் ஜியோ நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்டர் கொடுத்துட்டேன் பாருங்க, நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அது சதீஷ்குமார்னு இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன டேட்டா பேலன்ஸ் எவ்வளோ, ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணுறீங்க, எல்லா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகிட்டுருக்கோம். உங்களோட பேலன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் கீழே பாட்டமில் தள்ளி பார்த்தாலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் எப்படி நம்ம செக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பாக்ஸில் ஏர்டெல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இருக்க பாருங்கள் ஆப்ஷன் ஏர்டெல்னு, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. டெஸ்க்டாப் மோட் ஆனால் திரும்பி ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஏர்டெல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். www.airtel.in அப்படின்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெர்சனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் அலோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெனி அப்படி கொடுத்து பிளாக் கூட கொடுத்துக்கலாம். இது நமக்கு தேவையில்லாது தான், சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், சர்வீஸ் ஐடி கேட்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் தான் கொடுக்க போகிறோம், அதனால் உங்களுடைய மொபைலோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா பாட்டமில் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு ஓடிபிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா கிளிக் டு கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஓடிபி சென்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 3 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகிடும். உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஓடிபி என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ளீஸ் இன்புட் யுவர் ஓடிபி வந்துருச்சு பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஓடிபி வந்து வந்துடும். ஏர்டெல் மட்டும் லைட்டாக ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் பண்ணுறேங்க. பாருங்கள், நான் ஓடிபி வந்துருச்சு, நான் என்டர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு கேட்கும், சேவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சேவ் வேணான்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹாய் விஜயகுமார் கோவிந்தசாமி பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு என்ன நேம் இருக்கோ அப்படியே வந்து ஷோ ஆகிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், அக்கௌண்ட் ஓவர் யூஸ் எல்லாமே எல்லாம் ஷோ ஆகிட்டுருக்கும். எவ்வளோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன இருக்குது. கீழே பாட்டமில் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் விஐ சிம் எப்படி நம்ம செக் பண்ணுறதை பார்க்கலாம். உங்களை மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் சர்ச் பாக்ஸில் விஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டே வாங்க, அதில் பார்த்தீங்கன்னா விஐடிஎம் மொபைல் ரீசார்ஜ் பில் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டபிள்யூடபிள்யூ அப்படின்னு போட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள பண்ணிங்கன்னா தேவையில்லாத ஆட்ஸாக ஷோ ஆகும், அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் டிக்ளைன் கொடுத்துருங்க. டிக்ளைன் கொடுத்துட்டு அந்த மூணு டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜியோ ஏர்டெல் யூஸ் பண்ண அதே மெத்தட் மாதிரி தான் வரும், சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டு உங்களுடைய கரெக்டாக விஐ நம்பரை என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது, ஏர்டெல்லேருந்து விஐ சேஞ்ச் பண்ணுறதா ஷோ ஆகாது. நீங்கள் ஸ்டார்டிங் வாங்கும் போதே விஐ அதுக்கு என்டர் பண்ணிங்க மட்டும்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்டெல்லேருந்து வோடாஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணதால் எனக்கு இங்கே ஷோ ஆகலை. நீங்கள் என்ன ஸ்டார்டிங்லேருந்து வோடாஃபோன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ ஆகலை, என்கிட்ட வந்து விஐ வந்து கனெக்ட் ஆகலை, அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி யுவர் கனெக்டிங் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும், இது நமக்கு தேவையில்லாது, பட் பேக்கப் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர், நீங்கள் வந்து வோடாஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் என்கிட்ட வோடாஃபோன் நம்பர் இல்லை, அதனால் நானே ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காமிக்குது பாருங்கள். நீங்கள் வோடாஃபோன் நம்பர் என்டர் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கலர் காமிச்சு ஓடிபி சென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ எப்படி லாகின் பண்ணாங்களோ அதே மெத்தடு தான். நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் வாங்கிருக்கீங்க, என்ன பிளான் ஓடிட்டுருக்கு, என்ன பிளான் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் இப்போ இதே உங்கள் வேறு வேறு பேரில் உங்கள் மொபைல் சிம் உங்கள் மொபைலில் இருக்க சிம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் பேரில் இருந்தால் அதை எப்படி நம்ம நேமுக்கு மாற்றுறது பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கிற மொபைல் ஷாப் இல்லைனா ஷோரூம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் இல்லைனா ஒரு 12 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது ப்ரூஃப் கேட்பாங்க, நீங்கள் அந்த கரெக்டான ப்ரூஃப் சப்மிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே வேறு ஒரு நேமிலேருந்து உங்கள் நேமுக்கு உடனே மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த சிம் என்கிட்ட இருக்குது, நான் ஒரு இவ்வளோ இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே மாற்றி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் இல்லைனா ஒரு 100 ரூபீஸ் வாங்க, கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.